வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருப்பவர் சிங்கப்பூர் நான்ஜாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பேராசிரியர், தலைவர் தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் துணைத் தலைவர் ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாட்டுத்துறையினுடைய தலைவராக இருக்கின்றார். சிங்கப்பூரிலிருந்து கனடாவுக்கு வருகை தந்திருக்கும் முனைவர் ஆரா சிவகுமாரன் அவர்களை எங்களுடைய கலையத்தில் சந்திக்கின்றேன். வணக்கம் திரு சிவகுமாரன் அவர்களே. வணக்கம். நீங்கள் சிங்கப்பூர் நான்ஜாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் அதேவேளை நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில் கடந்த காலங்களில் பணியாற்றி இருக்கின்றீர்கள். சிங்கப்பூர் கல்விக் கழகத்தினுடைய ஒரு மதியுரைஞராகவும் நீங்கள் இருப்பதாக அறிகின்றேன். கூடுதலாக நாங்கள் சிங்கப்பூரை பற்றியே நாங்கள் பேசுவது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நம்புகின்றேன். குறிப்பாக தமிழ் மொழி கற்பித்தல் கற்றலில் நீங்கள் புலமை வாய்ந்தவராக இருக்கின்றீர்கள். சிங்கப்பூரில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவே இருக்கின்றது. சிங்கப்பூரில் தமிழ் மொழியினுடைய பிரயோகம் கற்றல் கற்பித்தல் மற்றும் அன்றாட வாழ்வில் தமிழ் மொழியினுடைய பிரயோகம் எவ்வாறு இருக்கின்றது? ஆ, சரி. முதலில் என்னை பற்றியே நான் சொல்லிவிடுகிறேன். நான் வந்து நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாட்டுத்துறையினுடைய துணைத்தலைவராக இருக்கின்றேன். கல்வி அமைச்சினால் சிங்கப்பூர் மாணவர்களுக்கு, எங்களுடைய நாட்டு மாணவர்களுக்கு எங்களுடைய நாட்டு ஆசிரியர்களாலேயே பாடப்புத்தகங்கள் எழுதுகிறார்கள். அந்த பாடப்புத்தகத்தினுடைய தயாரிக்கின்ற குழுவிற்கு மதியுரைஞராக இருக்கின்றேன். எனவே பல்கலைக்கழகம் என்பதில்லை, கல்வி அமைச்சினுடைய பாடத்திட்டத்தினுடைய அந்த பாடப்புத்தக குழுவினுடைய மதியுரைஞராக இருக்கின்றேன். நான் இதுவரையிலும் நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் பணிபுரிந்து கொண்டு வருகின்றேன். ஆனால் வேறு பல்கலைக்கழகங்களுக்கு வருகை தரு பேராசிரியராக, விசிட்டிங் ப்ரொஃபஸராக நான் சென்றிருக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டீர்கள், ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழி எந்த அளவிற்கு சிங்கப்பூரில் பயன்பாட்டில் இருக்கின்றது என்று. முதலில் தமிழ் மொழி ஒரு நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்று சொன்னாலே அது சிங்கப்பூர் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இலங்கையிலும் இருந்தாலும் கூட ஆட்சி மொழியினுடைய அந்தஸ்தை பெற்று அது முழுமையாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நாடு இன்றைக்கு உலகில் சிங்கப்பூர் மட்டும்தான். எனவே அந்த ஒரு ஆட்சி மொழி அந்தஸ்து என்பது தமிழ் மொழிக்கு உலக வரலாற்றில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏற்றம் என்று சொல்ல வேண்டும். அந்த விதத்தில் அது பெயரளவில் இல்லாமல் நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அரசாங்கம் எல்லா விதமான உரிமைகளையும் சலுகைகளையும் அந்த மொழிக்கு தந்து கொண்டிருக்கின்றது. சற்று முன்பு நான் குறிப்பிட்டது போல சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு வகுப்பிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவுதான். ஆனால் அந்த குறைவான மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட அந்தந்த மாணவர்களுடைய வகுப்பு மாணவர்களுக்கு என்று பாடப்புத்தகம் எழுதுவதற்கு என்று தனியாக குழு அமைத்து அந்த மாணவர்களுக்காக மிக, அதாவது நல்ல தரமான தாளில் வண்ணப்படங்களுடன் பார்த்தவுடன் அது படித்து மகிழ்கின்ற விதத்தில், புத்தகத்தை எடுத்து தொட்டவுடனே அதை புரட்டி பார்க்க வேண்டும் என்ற அந்த விதத்தில் வண்ணப்படங்களோடும் அற்புதமான தாளிலும் அச்சடிக்கப்பட்ட ஒரு நூலை உருவாக்குகிறது என்று சொன்னால் அரசாங்கம் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆதரவு என்று சொல்ல வேண்டும். இன்னும் ஒன்று சொல்லுகின்ற பொழுது, இந்த கல்வி என்று வருகின்ற பொழுது அந்த கல்வியில் நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கற்பிப்பது இல்லை. வகுப்பறையில் மாணவர்கள் எவ்வாறு வருகிறார்கள், அவர்களுடைய தரம் என்ன? சில ஒரே வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தமிழ் மொழியில் சமமான அறிவு பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்பொழுது அவர்களை நாங்கள் தரப்படுத்துகின்றோம். இந்த மாணவர்களுக்கு ஆங்கில குடும்ப பின்னணியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், இதுவரையிலும் தமிழ் மொழி பேசி அறியாதவர்கள் இப்பொழுதுதான் வருகிறார்கள் என்று சொன்னால் எழுதுவதற்கு படிப்பதற்கு மிக மிக சிரமப்படுகின்ற மாணவர்களுக்கு அடிப்படை தமிழ், பேச்சு தமிழை மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றோம். இதற்கு என்றே தனியாக பாடநூல் இருக்கின்றது. அடுத்த நிலையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பேச தெரியும், எழுதவும் தெரியும். ஆனால் பேசுவதிலும் பிழைபடுபவர்கள் இருக்கிறார்கள், எழுதுவதிலும் பிழைபடுபவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு பையப்பையிலும் மாணவர்கள்,
என்ற அடிப்படையில் அந்த பையப்பயிலும் மாணவர்களுக்காக வேண்டியே ஒரு பாடப்புத்தகம் இருக்கின்றது. எனவே குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் கல்வியலாளர்களுடைய கூற்றுப்படி பார்த்தோம் என்று சொன்னால், பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் லேட் ப்ளூமிங்ஸ், அதை ப்ளூமர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அவர்கள் வந்து ஆரம்பத்தில் மிக மிக ஸ்லோவாக இருப்பார்கள், பின்னால் போக போக அவர்கள் விரைவாக வருவார்கள் என்று. அப்பொழுது அப்படிப்பட்ட மாணவர்களுக்கென்று, அந்த பையப்பயிலக்கூடிய மாணவர்களுக்கென்றே தனி பாட புத்தகம் இருக்கிறது. விரைவாக படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்கள் தமிழ் மொழியில் தரம் வாய்ந்தவர்கள், அவர்கள் விரைவாக போகக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று பாடப்புத்தகம் இருக்கிறது. இது அதையும் தாண்டி உயர் தமிழ், அவர்களால் மிகச் சிறப்பாக தமிழ் மொழியை எழுத பேச முடியும், அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு கவிதை படைக்கக்கூடியவர்களாகவோ, கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் உடையவர்களாகவோ, அல்லது வேறு படைப்பிலக்கியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உயர் தமிழ் என்று இருக்கின்றோம். எனவே இந்த நிலை இப்படியெல்லாம் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு தனித்தனியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது, சிங்கப்பூர் முழுவதுமே எடுத்துக்கொண்டாலுமே மிக குறைவான எண்ணிக்கையில்தான் ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி ஒவ்வொரு வகுப்பில் குறைவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தரமான பாடநூல்களை தயாரிப்பதற்கு தனி பாடநூல் குழு என்று இருக்கிறது. அதற்கு என்று வெளிநாட்டு மதியுறைஞர்கள், உள்நாட்டு மதியுறைஞர்கள் என்றெல்லாம் இருந்து செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே இது அரசாங்கம் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே இது ஒரு கல்வியை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய ஒன்று. குறிப்பாக தமிழ் மொழியை அவர்கள் சிறுவர் பாடசாலையிலிருந்து கற்கின்றார்களா, அல்லது விரும்பியவர்கள் எந்த வயதிலும் தமிழை கற்க? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அங்கு வந்து என்ன என்று சொன்னால், பள்ளிக்கூடம் முதல் வகுப்பு, அதாவது தொடக்க நிலை ஒன்று, பிரைமரி ஒன்று வகுப்புக்கு செல்லுகின்ற பொழுதே அவர்கள் அவரவர்களுடைய தாய்மொழியை அவரவர்கள் கற்க வேண்டும். இது கட்டாயமானது? அது கட்டாயம் என்று சொல்வதை விட விரும்பினால், விரும்பினால் என்பது அல்ல. அது கிட்டத்தட்ட என்ன என்று சொன்னால் வந்து, அது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் அது கட்டாயம் என்று அவர்கள் வைக்கவில்லை, ஆனால் அதை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் சில பிரிவு மக்களால் அவர்களுடைய தாய்மொழி மலையாள மொழியாக இருக்கலாம், அல்லது குஜராத்தி மொழியாக இருக்கலாம், அவர்களுக்கு அங்கு வகுப்பறைகள் கற்பதற்கு வழி இல்லை. அவர்களுக்கு விதி விலக்கு உண்டு. தமிழர்களோ மலாய்க்காரர்களோ சீனர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த விதத்தில் தொடக்க நிலை ஒன்றிலிருந்தே அவர்கள் தமிழ் மொழியை படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இந்த என்னென்றால், நீங்கள் கட்டாயம் கட்டாயம் என்று சொல்கின்ற பொழுது, என்னால் சிங்கப்பூர் என்பது பல இன பல மொழி பேசக்கூடிய நாடு. தமிழை இந்தியாவிலிருந்து வந்திருப்பவர்கள் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். வங்காளிகள் இருக்கின்றார்கள், குஜராத்திகள் இருக்கின்றார்கள், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என்று எல்லோரும் இருக்கின்ற பொழுது எல்லாரையும் வந்து கட்டாயப்படுத்துகின்ற நிலையில் இல்லாமல் தமிழர்களாக இருப்பவர்களை கட்டாயமாக தமிழ் படிக்க அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நான் அறிந்த அளவில், குறிப்பாக சிங்கப்பூரை பொறுத்தளவில், தமிழர்கள் என்போர் பெரும்பான்மையினோர் தமிழ்நாட்டிலிருந்தும் ஈழத்திலிருந்தும் சென்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஈழத்தையும் பூர்வீகம் தமிழ்நாடு அல்லது இலங்கை. ஆமாம். அதேபோல அவர்கள் தமிழ் பேசுவது, ஒரு 50-60% மாணவர்கள்லாம் தமிழை தொடர்ந்து பேசுகின்றார்கள், மற்றவர்கள் தமிழ் பேசுவதில்லை. மலாயா இருக்கட்டும், அல்லது சீன மொழியில் அல்லது ஆங்கிலத்தை தான் அவர்களுடைய பேச்சு மொழியாகவும் வீட்டிலும் இருப்பதாக அறிகின்றேன். அதை பற்றி கூற முடியுமா? அதாவது இங்கு தமிழர்கள் என்று சொல்கின்ற பொழுது, அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரின்படி இந்திய குடும்பங்களில் 58 விழுக்காட்டு குடும்பங்களில் ஆங்கிலம் பேச்சு மொழியாக இருக்கின்றது. இந்திய குடும்பங்களில் எனவே அவர்கள் தாய்மொழியை பேசவில்லை. எனவே 58 விழுக்காட்டு குடும்பங்களில் ஆங்கிலம் பேசப்படுகின்ற காரணத்தினால் அந்த குடும்பத்திலிருந்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் வகுப்பறையில் வந்தவுடன் தமிழ் அவர்களுக்கு ஒரு அந்நிய மொழியாகவே தெரிகிறது. எனவே மீதி பிரிவிலிருந்து வரக்கூடிய அந்த பிரிவிலிருந்து வருபவர்கள் தமிழ் வீட்டிலேயே பேசுவதனால் பள்ளிக்கூடத்திற்கு வந்தவுடன் அவர்களால் பேச முடிகிறது, எழுத படிக்க மட்டும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த 58 விழுக்காட்டு குடும்பத்திலிருந்து வருபவர்களுக்கு வகுப்பறையில் வந்தவுடன் அப்பொழுதுதான் அவர்கள்
தமிழ் மொழி, அதாவது முழுக்க முழுக்க பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அது ஒரு அந்நிய மொழியாக ஃபாரின் லாங்குவேஜாகவே இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுக்கும் எவ்வாறு கற்றுக் கொடுப்பது, எந்தெந்த முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் பயிற்சி தருகின்றோம், ஆசிரியர்களுக்கு பயிற்சி தருகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் தமிழ் கற்பிப்புகின்ற நிலை வேறு. காரணம், அவர்கள் தமிழை வீட்டில் பேசிக்கொண்டு அவர்கள் நன்றாக உரையாடி கொண்டு அவர்கள் அந்த இன்னும் நுட்பங்களையெல்லாம் எந்தெந்த நேரத்தில் மரியாதை மொழி என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை வேறு, இரண்டாம் மொழி நிலையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை வேறு. இதை அறிந்து கற்றுக் கொடுக்கின்ற பொழுதுதான் தமிழ் கற்றுக்கொள்ளப்படும், மாணவர்களால் கற்றுக்கொள்ளப்படும். நாம் அடைகின்ற லட்சியம், நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த லட்சியம் நிறைவேறும். தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுப்பது போலவே இரண்டாம் மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த நம்முடைய முயற்சி வெற்றிக்கு வழிவகுக்காது. இது இதனை ஆய்வுகள் கூறுகின்றன. இதை வந்து நாங்கள் எங்களுடைய ஆய்வுகளில் இதை நாங்கள் ஆய்வுகள் மூலமாக தெரிவிக்கின்றோம். எனவே இரண்டாவது மொழி கற்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த தமிழ் மொழி சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும். அப்படி உருவாக்கி தருகின்ற பொழுதுதான் அவர்களால் அதை சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக அடுத்த தலைமுறையினரை பொறுத்தளவில் தமிழர் என்ற ஒரு அடையாளத்தை பேணுவது குறிப்பாக தமிழர்களுக்கு நிச்சயமாக விருப்பமாகவே இருக்கும். சிங்கப்பூர் அரசு அல்லது அமைப்புகள் அல்லது உங்களை போன்ற கல்வி மாணவர்களுடைய செயற்பாடு தமிழர்களை தமிழராகவே தொடர்ந்து இருக்க செய்வதற்கு எந்த வகையில் உங்களுடைய செயற்பாடுகள் அமைகின்றன? சரி, இதை முதலில் நான் வந்து ஆசிரியர்கள் என்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது பள்ளியில் ஆசிரியர்கள் எவ்வாறு தமிழர்களை தமிழர்களாகவே அடையாளப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பாடத்திட்டத்தில், பாட புத்தகத்திலேயே மரபும் பண்பாடும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் நம்முடைய பாரம்பரிய பண்பாடுகளை பற்றிய செய்திகள் பேசப்படுகின்றன. அடுத்தபடியாக இன்னும் தமிழ்நாட்டோடு அல்லது தமிழர்கள் பேசக்கூடிய அந்த நாடுகளில் உள்ள இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அங்கு நாம் கொண்டு வருகின்றோம். எனவே பாட புத்தகத்தின் வாயிலாக இந்த மரபு பண்பாடுகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அடுத்த ஒன்று பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளியில் ஆசிரியர்களை பொறுத்தவர்களும் தீபாவளி திருவிழா, பொங்கல் திருநாள் போன்று இதுபோல் நம்முடைய தமிழர்களோடு தொடர்புடைய பண்டிகைகள் வருகின்ற பொழுது, குறிப்பாக பொங்கல் பண்டிகை இதைவற்றையெல்லாம் வருகின்ற பொழுது மாணவர்களுக்கு அதை எவ்வாறு நடத்த வேண்டும், அந்த கொண்டாட்டத்தை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று இது ஒட்டு மொத்தமாக அந்த பள்ளியில் உள்ள பிற இனத்துக்காரர்களுக்கு அறியப்படுத்துகின்ற விதத்தில் தெரியாத மாணவர்களும், தமிழர்களாக இருந்து இதை பற்றி அறியாத மாணவர்களும் தெரிந்து கொள்கிறார். எனவே தீபாவளி கலை நிகழ்ச்சி அல்லது பொங்கல் கொண்டாட்டம் என்றெல்லாம் இவ்வாறு செய்கின்ற முறையை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சில நேரத்தில் இன்றைக்கு அந்த தமிழ் சூழலை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அந்த தமிழ் சூழலை கொண்டு வருகின்ற பொழுது இன்றைக்கு ஒரு காலத்தில் வந்து தோசை இட்லி என்பது சர்வசாதாரணமான ஒரு உணவாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஃபாஸ்ட்ஃபுட் உணவகத்தில் சாப்பிடுகின்றவர்களுக்கு தோசை என்பது தெரியும், ஆனால் தோசை என்பது எவ்வாறு செய்கின்றார்கள், அதை சுடுவது எப்படி என்பது தெரியுமா என்று சொன்னால், அப்பொழுது பள்ளியில் வந்து இதற்காக வேண்டியே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஃபோர்ட் நைட் என்று சொல்லுகின்றார்கள், அதாவது தாய்மொழி வாரம் என்ற ஒரு வாரத்தை ஒதுக்கி அந்த ஒரு வாரத்தில் தமிழர்களுடைய கலைகள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் நேரடியாகவே பள்ளிக்கு கொண்டு வந்து காட்டுகின்றார்கள். இப்போ அண்மையில் கூட உமறுப்புலவர் தமிழ் மொழி நிலையம் என்ற ஒரு, அது ஒரு தமிழ் வளமை நிலையம் என்று ஒன்று, அந்த வளமை நிலையத்தில் பல பள்ளிகளிலிருந்தும் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை வரவழைத்து அங்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி காட்டுட்டார்கள். கரகாட்டம் என்று சொன்னால் தமிழகத்திலிருந்து கரகாட்டக்காரர்களை கொண்டு வந்து ஆடி காட்டச் சொன்னார்கள். அந்த கரகத்தினுடைய கூறுகள், அது எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது, அந்த ஆடக்கூடியவர்கள் எப்படி பயிற்சி பெறுகிறார்கள், இவற்றையெல்லாம் அவர்களுக்கு முன்னாலே செய்து காட்டுவது. அதுபோல ஒரு பானை வணைதல் என்று சொன்னால் அந்த பானை வணைதலை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்களை ஒழிய பார்த்துருக்க, எனவே ஒரு குயவனையே கொண்டு வந்து அங்கே பானையே செய்து காட்டினார்கள்.
தோசை சுட்டு காண்பித்தார்கள். நம்முடைய பலகாரமாகிய ஆப்பம் இடியாப்பம் இவற்றையெல்லாம் அங்கு செய்து காட்டுவது, பாடல்கள் பாடி காட்டுவது, இசையை இசைத்து காட்டுவது. எனவே அந்த மாணவர்கள் இதுதானா தோரணம் என்று சொன்னால் மாணவர்களையே தோரணம் பின்னச் சொல்வது, மாவிலை என்று சொன்னால் மாவிலை ஏன் அங்கு வந்து நம்ம வந்து மாவிலை தோரணங்கள் ஏன் கட்டப்படுகின்றோம் என்று பெரியவர்கள் அல்லது நம்முடைய வயதான பெண்மணிகளே அங்கு வந்து அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பது, சேலை கட்டி காண்பிப்பது, மாணவர்களை சேலை கட்டி அவர்களை பார்ப்பது, வெட்டி கட்டச் சொல்வது, இப்படிப்பட்ட அந்த சூழலை உருவாக்குகின்றதன் வாயிலாக நம்முடைய அடையாளத்தை கட்டி காட்டுகின்ற ஒன்றாக செய்கின்றோம். இது ஆசிரியர்கள் பள்ளி என்ற ஒரு நிலையில் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அமைப்புகள், அதாவது ஒவ்வொரு சங்கங்கள் அமைப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த ஒரு இலக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இலக்கியத்தில் கண்ணதாசன் என்று சொன்னால் கண்ணதாசனுடைய கவிச்சுவை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது என்ற விதத்தில் பார்க்கின்ற பொழுது கண்ணதாசன் விழா என்று எடுத்துக்கின்றார்கள். பாரதியார் விழா, பாரதிதாசன் விழா, ஔவையார் விழா என்றெல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் விழா என்று ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொன்றை எடுத்து வைத்து கொண்டு அதனுடைய பெருமை, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு இவற்றையெல்லாம் எடுத்து கூறுவதன் வாயிலாக இது பொதுமக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, இது நம்முடைய பாடல், ஏன் பாடப்பட்டது, எந்த சூழலில் பாடப்பட்டது என்பதை விளக்க வைத்து அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை பார்க்கின்றோம். எனவே பல்வேறு விதமான விழாக்களின் வாயிலாகவும் பல்வேறு விதமான தமிழர்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில் போட்டிகள் நடத்துவதன் வாயிலாகவும், கோலப்போட்டி, ஓவியப் போட்டி என்று இவ்வாறெல்லாம் சங்கங்கள் நடத்துவதன் வாயிலாகவும் இதில் அவர்கள் பங்கெடுத்து கொண்டு அந்த சூழலை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இதை தவிர்த்து இப்பொழுது அரசாங்கமே ஒன்று பார்த்தோம் என்று சொன்னால், இது நான் சொல்வது சரியா தவறா என்பது கூட தெரியவில்லை, உலகத்திலேயே சிங்கப்பூர் அரசாங்கம்தான் தமிழ் மொழி மாதம் என்று ஒரு மாதத்தை அதற்கு என்று ஒதுக்கி அரசாங்கத்தினுடைய செலவுகளில் சங்கங்களெல்லாம் அதற்கு ஆதரவு தந்து ஒரு மாதம் தமிழ் மொழி மாதம், குறிப்பாக ஏப்ரல் மாதம் முழுவதும் தமிழ் மொழி மாதம் என்று 30 நாட்களிலும் நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமான பல தரப்பட்ட மக்களுக்கும், அதாவது கிண்டர்கார்டன் பிள்ளைகளுக்கும் அதில் பங்கிருக்கும், தொடக்கநிலை பள்ளி ஹைஸ்கூல் மாணவர்களுக்கும் அதில் பங்கிருக்கும், வயதானவர்களுக்கும் பங்கிருக்கும், இல்லத்தரசிகள் ஹவுஸ் ஒய்ஃப் அவர்களுக்கும் அதில் பங்களிக்கின்ற விதத்தில் பல்வேறு விதமான தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த ஒரு மாதம் நடத்துகின்றார்கள். எனவே இந்த ஒரு மாதம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் அந்த மாதத்தில் எங்கு பார்த்தாலும் விழாக்கள், கொண்டாட்டங்கள், போட்டிகள் என்று நடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய, இதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் பெரியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சில இல்லத்தரசிகளுக்கு கூட சில பண்பாடுகள் தெரிவதில்லை. இதன் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய அடையாளத்தை கட்டி காப்பதற்கு வழி பிறக்கிறது. இன்னும் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் சில, அதாவது லீஷா என்று சொல்லக்கூடிய லிட்டில் இந்தியா மர்ச்சன்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்கிறது. அவர்கள் வந்து அந்த சரங்கன் ரோட்டு வர்த்தக வியாபாரிகள். அவர்கள் பொங்கல் விழா என்று ஒரு கொண்டாட்டத்தை நடத்துகின்ற பொழுது அந்த சிராங்கன் ரோடையே, அந்த சிராங்கன் சாலையையே மாவிலை தோரணங்களாலும் பொங்கல் பானைகளையும் அலங்கரிக்க செய்து அவர்கள் அந்த சங்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து பல கலைஞர்களை வரவழைத்து பொங்கல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இது சிங்கப்பூர் மாணவர்களுக்கு மாடு என்று கேள்விப்பட்டிருப்பார்களே, பார்த்தது கிடையாது. அப்பொழுது மாடுகளையே கொண்டு வந்து, பசுமாட்டையே கொண்டு வந்து, காளை மாட்டை கொண்டு வந்து பால் கறப்பதிலிருந்து அவர்களுக்கு காட்டுவது, இதெல்லாம் செய்கின்ற பொழுது ஒரு சூழல் அந்த மாணவருக்கு இதுதான் மாடு, இப்படித்தான் பால் கறக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு அமைப்பினரும் சிங்கப்பூரை பொறுத்தவர்களும் அந்த தமிழர் என்ற அடையாளத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் எல்லாரும் இதை கடைபிடிக்கிறார்களா, எல்லாரும் இதை தெரிந்து கொள்ளுகிறார்களா என்று சொல்லுகின்ற பொழுது குதிரையை குளத்திற்குத்தான் கொண்டு செல்ல முடியும், எனவே குதிரைதான் தண்ணீரை குடிக்க முடியும் வேண்டும் ஒழிய அதற்கு ஊட்ட முடியாது, அந்த நிலையில் இருப்பதையும் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் வசதிகளை நாங்கள் செய்து கொண்டு
இருக்கின்றோம் என்பதை தான் இங்கு சொல்ல வேண்டும். மற்றும் குறிப்பாக சிங்கப்பூரை பொறுத்தளவிலும் சரி, இளப்பிளமை இந்த நாடுகளை பொறுத்தளவிலும் சரி, இரண்டாம் மொழியாகவே அல்லது மூன்றாவது மொழியாகவே தமிழை கேட்கும் நிலை இருக்கின்றது. உங்களை பொறுத்தளவில் நீங்கள் அண்மையிலும் ஐரோப்பாவுக்கு சென்றிருந்தீர்கள், தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறைகளை நீங்கள் நடத்தியிருந்தீர்கள். எந்த வகையில் சிங்கப்பூருடன் ஒப்பிடும் பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் கற்கும் அல்லது கற்பிக்கும் முறை எவ்வாறு இருக்கின்றது, மேம்பட்டிருக்கின்றதா அல்லது எந்த வகையில் மேம்பட வேண்டும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழை, அந்த தமிழர்களுடைய பண்பாட்டை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆர்வம் என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு நம்முடைய ஒரு அரிய மொழி, ஒரு உயர்ந்த மொழி, உலகத்திலேயே மிக பழமையான மொழியாக இருக்கக்கூடிய அதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல வேண்டும், அதனுடைய மொழியினுடைய சிறப்பு பண்பாட்டையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. எனவே ஆர்வம் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் அதை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் இன்னும் மேம்பாட்டிற்கு நிறைய இடம் இருக்கிறது. பல இடங்களை பார்க்கின்ற பொழுது என்ன என்று சொன்னால், இந்த ஆர்வ மிகுதியினாலேயே சில நேரங்களில் அந்த ஓவர் டோசேஜ் என்று சொல்கிறார்களே, அதுபோல் மிக அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் வருகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஏற்புடையதாக அமையாமல் போய்விடுகிறது. இந்த ஒரு நிலை புலம்பெயர்ந்த நாடுகளில் மாற வேண்டும். இந்த மாற்றம் அவசியமானது. இல்லை என்று சொன்னால் குழந்தைக்கு ஒரு ஒரு மனிதனை வந்து பட்டினி போட்டும் சாகடிக்கலாம், பிரியாணியாகவே கொடுத்து அவனை சாப்பிட வைத்தும் சாகடிக்கலாம். அதுபோல் ஆர்வ மிகுதியினால் நாம் அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்று அவனுக்கு அதிகமாக செய்கின்ற பொழுது அவனுடைய ஜீரண சக்தி என்ன, அதை அவன் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி என்ன என்பதை அறிந்து செயல்படவில்லை என்று சொன்னால் அது பயனில்லாமல் போய்விடும். எனவே புலம்பெயர்ந்த நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது முதல் மொழியாக யாழ்ப்பாணத்திலிருந்தோ அல்லது தமிழகத்திலிருந்தோ வந்தவர்கள் தமிழ்நாட்டு சூழலில் கல்வி பயின்றவர்கள், தமிழ்நாட்டு சூழலை அறிந்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் கற்பிக்கின்ற முறை வேறு. புலம்பெயர்ந்த நாடுகளில் இவர்கள் தமிழத்தை, பல மாணவர்கள் தமிழகத்தையோ இலங்கையோ பார்த்தவர்கள் கூட கிடையாது. எனவே அவர்கள் எந்த நாட்டில் பிறந்தார்களோ அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து அந்த சூழலிலேயே வாழ்பவர்களுக்கு நாம் ஒரு பனைமரம் என்று சொன்னோம் என்று சொன்னால் அந்த பனைமரத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. அந்த பனைமரத்தினுடைய சிறப்பு அல்லது பனல்கள் என்று சொன்னால் அதை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ இவனுக்கு எதை சொல்ல வேண்டும், பண்பாடு என்று, நம்முடைய பண்பாடு தான், சில கூறுகள் நம்முடைய பண்பாடுகளாக இருந்தாலும் அந்த பண்பாடுகளில் எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வந்து இதை கட்டாயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும், இந்த நாட்டில் இல்லை ஆனால் அவர்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த சூழலை நாம் முதலில் உருவாக்க வேண்டும். அந்த சூழலை உருவாக்கி நாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால்தான் அது அவனுக்கு போய் சேரும். அந்த நிலை இல்லை என்று சொன்னால் அவனுக்கு போய் சேராது, அவனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலதான் இருக்கும். இந்த ஒரு நிலை புலம்பெயர்ந்த நாட்டில் மேம்பட வேண்டும். இது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நான் பல நாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று வருகின்ற பொழுது இதை நான் பார்ப்பது இதுதான். அவர் அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையில் மாற்றங்கள் வேண்டும். நிச்சயமாக இந்த உடையின் தொடர்பாக மேலதிகமாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். முனைவர் சிவகுமாரன் அவர்களே, நாங்கள் மேலும் நிறைய விடயங்களை பேச வேண்டி இருப்பதால் நாங்கள் அடுத்த வாரம் தொடர்வோம் இந்த சந்திப்பை. நேர்களே, இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருப்பவர் சிங்கப்பூரிலிருந்து கனடாக்கு வருகை தந்திருக்கும் முனைவர் ஆர் சிவகுமாரன் அவர்கள். நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் மேலதிகமாக நாங்கள் முனைவருடன் இணைந்து பல விடயங்களை நாங்கள் கலந்து பேசிக்கொள்வோம். வணக்கம்.
வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நேர்களே, கடந்த வாரம் சிங்கப்பூரிலிருந்து கனடாவுக்கு வருகை தந்திருக்கும் முனைவர் ஆர் சிவகுமாரன் அவர்களுடன் நாங்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இணைந்து பேசிக் கொண்டிருந்தோம். சிங்கப்பூர் நஞ்சாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர், தலைவர் தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் துணைத் தலைவர் ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாட்டுத்துறையினுடைய தலைவராக இருக்கின்றார். அவருடன் நாங்கள் மீண்டும் சந்தித்து பேசிக்கொள்வோம். வணக்கம் முனைவர் சிவகுமாரன் அவர்களே. வணக்கம் சிவகுமாரன் அவர்களே. நாங்கள் கடந்த வாரம் இறுதியாக பேசிய விடயம் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் கற்பித்தல், தமிழ் கற்றல் தொடர்பாக பேசிக்கொண்டிருந்தோம். குறிப்பாக நீங்கள் சிங்கப்பூரில் பல தரங்களில் கல்வியை கற்பிப்பதாக கூறியிருந்தீர்கள், தமிழ் மொழியை கற்பிப்பதாக கூறியிருந்தீர்கள். நீங்கள் ஐரோப்பாவில் நினைக்கிறேன் பல ஆசிரியர்களை சந்தி நீங்கள் கடாகம் வந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆமாம். ஆகவே கற்பிக்கும் முறையில் சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டுமாயின் எவ்வாறு கொண்டு வரலாம்? இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், மாணவர்கள் இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையர்களுடைய முதல் மொழி என்று பார்க்கின்ற பொழுது, இது உலகம் முழுவதுமே இன்றைய நிலையில் பார்க்கின்ற பொழுது, டிஜிட்டல் லாங்குவேஜ் இஸ் த ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு எல்லாமே மின்னணு சம்பந்தப்பட்ட ஒன்றைத்தான் அவர்களுடைய முதல் மொழியாக இருக்கிறது. எதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும், அவர்கள் இன்டர்நெட், கூகுள், ஐஃபோன், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்று இந்த நிலையிலே தான் அவர்களுடைய, இது தெரியாத மாணவர்களே இன்றைக்கு இல்லை என்று சொல்லலாம். எனவே இதுதான் அவர்களுக்கு மிக மிக லகுவாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையில் ஒருவர் இருந்தால் கூட அவரை போய் சென்று கூப்பிடுவதற்கு பதிலாக எஸ்எம்எஸ் அனுப்புகிறார்கள் அல்லது இமெயில் அனுப்புகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து மேசையில் இருப்பவர்கள் கூட பார்த்தோம் என்று சொன்னால், காஃபி குடிக்க போகலாமா என்பதை இமெயில் அனுப்பி கொண்டே போகக்கூடிய போக்கை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இது எங்கு பார்த்தாலும் இந்த நிலை வியாபித்து இருப்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு கற்றல் கற்பித்தலில் இந்த ஊடகங்களை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் மிக மிக பின்தங்கியவர்களாக ஆகிவிடுவோம். சிங்கப்பூர் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இதை அறிந்து பல கற்பித்தல் துணை கருவிகள் இந்த ஊடகங்களை பயன்படுத்தியே தயார் செய்யப்படுகின்றன. வகுப்பறையில் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய பாடத்திட்டத்தில், அது எந்த மொழி பாடம் மட்டும் இல்லை, ஈவன் கணக்காக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, அது பூகோளமாக இருந்தாலும் சரி, எல்லா பாடங்களிலும் 70 விழுக்காடு பாடமும் 30 விழுக்காடு இந்த மின்னியல் தொடர்புடையதாகவும் இருக்க வேண்டும். எனவே கற்பிக்கின்ற முறை, பயிற்சி செய்கின்ற முறை எல்லாமே இந்த 30 விழுக்காடு இது தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று சிங்கப்பூர் அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே மாணவன் இன்றைக்கு கட்டுரை எழுதுகிறான் என்று சொன்னால், இந்த கட்டுரையை அவன் பேனா பென்சிலில் எழுதுவது, பேப்பரில் எழுதுவது கிடையாது. ஆசிரியரையே அவனை ஒரு பிளாக், அதாவது வலைப்பு உருவாக்க செய்து அதில் அவன் கட்டுரையை எழுதி அதில் வந்து பதிவேற்றம் செய்ய சொல்கிறார்கள். அந்த பதிவேற்றம் அவன் செய்வதை, அந்த லிங்கை மட்டும் ஆசிரியருக்கு அனுப்ப வேண்டும். ஆசிரியர் அதை படித்து பார்த்து அதிலுள்ள பிழைகளை அவனுக்கு எடுத்து கூறுகிறார். இதை பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் மாணவன் என்ற அந்த ஒரு நிலையை மாறி சக மாணவர்களும் அதை படிக்கின்றார்கள். சக மாணவர்களும் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். நான் எப்படி எழுதியிருக்கின்றேன், என்னுடைய தரம் என்ன, அடுத்த மாணவனுடைய தரம் என்ன என்று நினைக்கின்ற பொழுது, என்னைப் போலவே தான் அவனும் இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் பின்தங்கியவன் என்றோ, எனக்கு என்னையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்கள் முன்னுக்கு போய்விட்டார்கள் என்ற நிலையையோ இருப்பதில்லை. எனவே ஒரு 20 மாணவர்கள் இருக்கின்றார்கள் சொன்னால், அந்த 20 மாணவர்களில் பல தரப்பட்ட மாணவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே உணர்ந்து கொள்கிறார்கள். ஒரு மாணவனை ஒரு மாணவன் பாராட்டுகின்றான், ஒரு மாணவன் எழுதியதை ஒரு மாணவன் திருத்துகின்றான். இந்த நிலை அவர்களுக்குள்ளாரையே நடக்கின்ற பொழுது இந்த நிகழ்வு என்பது வகுப்பறையில் மட்டும் நடக்கவில்லை, அவர்கள் பஸ்ஸில் பிரயாணம் செய்கின்ற பொழுது நடைபெறுகின்றது, வீட்டில் இருக்கின்ற பொழுது நடைபெறுகின்றது. எனவே எந்த நேரத்திலும் இது போன்ற கமெண்ட்ஸ், அதாவது அதை பற்றிய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அந்த கற்பித்தல் என்பது தொடர்ந்து, கற்றல் கற்பித்தல் என்பது
நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன். ஒரு கட்டுரை எழுதுவது என்பது இதுபோல கற்பித்தல் முறைகளில் பார்க்கின்ற பொழுது ஐடி எம்டிஎல் போர்ட்டல் என்று மதர் டங் போர்ட்டல் என்று அரசாங்கமே பல மில்லியன் செலவு செய்து ஒரு பாடத்தை நடத்துவதற்கு என்னென்ன துணை கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி நடத்த வேண்டும் என்பதை அரசாங்கம் தயார் செய்து அதை ரெடியாக இன்டர்நெட்டில் அவர்கள் பதிவேற்றம் செய்து விட்டார்கள். அதற்கு என்று பாஸ்வேர்டு இருக்கிறது. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி அவர்கள் வந்து அங்கு உள்ளே சென்று அதை பற்றி விவரங்களை, மேலதிகமான விவரங்களை, அதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. எனவே கற்றல் கற்பித்தல் முறைகளில் இதை பயன்படுத்தி செய்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. சில ஆசிரியர்கள் இந்த ஒரு பள்ளி மட்டுமல்ல, ஒரு 3-4 பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் நட்பு முறையில் எந்த விதமான அனுமதியில்லை, நீங்களும் நானும் நண்பர்கள் ஆசிரியர்கள், எனவே நாம் 2 பேரும் ஏன் ஒரு தளத்தை உருவாக்கி நம்முடைய மாணவர்கள் செய்வதை அதில் பதிவேற்றம் செய்வோம் என்று 2 பள்ளிக்கூட மாணவர்களோ அல்லது 4 பள்ளிக்கூட மாணவர்களோ ஒருவரை ஒருவர் செய்து அவர்களுக்குள்ளாரையே கருத்து பரிமாற்றம் நடக்கின்றது. ஆசிரியர்களுக்கு அது எளிதாக இருக்கிறது. என்னுடைய தரத்தில்தான் அடுத்த பள்ளி மாணவர்களும் இருக்கிறார்கள், அது அவர்கள் என்னை விட உயர்வாக இருக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து நான் எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு போட்டி பொறாமை இல்லாமல், ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்காமல் கற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு தளத்தை உருவாக்குகின்ற முறையில் இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால்தான் எதிர்காலத்தில் தமிழ் மொழி சிறப்பாக வளரும். எனவே இதற்கு ஆசிரியர் முதலில் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக. எனவே ஆசிரியர் இன்றைய நிலையில் பார்க்கின்ற பொழுது இந்த மின்னிலக்க ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு குருவாக இருப்பவன் மாணவன் தான். ஆசிரியரை விட மாணவன் அதில் அதிகம் தெரிந்திருக்கின்றான். எனவே அவனிடத்தில் சென்று தெரிந்து கொள்வதில் எந்தவித தாழ்வாக நாம் கருதக்கூடாது, தாழ்வு மனப்பான்மைன்னு இருக்கக்கூடாது. சிங்கப்பூர் பள்ளிகளில் இந்த டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்று ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் தெரியாத இதையெல்லாம் அவரிடத்தில் சென்று தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த முறைகளிலெல்லாம் கற்பிக்கின்ற பொழுதுதான் இந்த கற்றல் ஒரு இன்பகரகமான கற்றலாக அமைகிறது. ஆசிரியர்கள் அதற்கு முன்வர வேண்டும். நிச்சயமாக. நீங்கள் முன்னர் கூறியிருந்தீர்கள், சிங்கப்பூரை பொறுத்தளவில் வீட்டில் தமிழ் பேசுவது என்பது குறைவாகவே இருக்கின்றது. குறைவானவர்களே தமிழை பேசுகின்றார்கள். மற்றவர்கள் ஆங்கில மொழியிலோ அல்லது சீன மொழியிலோ மலையாளோ பேசுவதை அவதானிக்கூடியதாக இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். புலம்பெயர் நாடுகளிலும் அந்த நிலை தான் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக தொலைக்காட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம். குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து ஆக்கிரமிப்பாக வந்த தொலைக்காட்சியில், புலம்பெயர் நாடுகளை நோக்கி வந்த தொலைக்காட்சிகளை பொறுத்தளவில் தமிழ் மொழி என்பது என்ற மாணவர்கள் அந்த தொலைக்காட்சியை பார்த்துத்தான் தமிழை அறிவதாகவும் தமிழ் பாடல்களை அறிவதாகவும் தமிழ் பண்பாட்டை அறிவதாக கூட இருக்கின்றது. ஆனால் அந்த தொலைக்காட்சிகளினுடைய வருகையினால் அவர்கள் ஒரு தமிழ் மொழியை உரிய முறையில் கற்பது கடினமாகவே இருக்கின்றன. இல்லை, ஆங்கிலம் தமிழும் கலந்த நிலையில் தமிழை கூட சரியாக பிரயோகிக்காத தொலைக்காட்சி அறிவிப்பாளர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களை பொறுத்தளவில் எந்த வகையில் தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் மொழி கேட்க வேண்டும், தமிழ் மரபை பண்பாட்டை வரலாற்றை அறிய வேண்டும் தன்னுடைய பிள்ளை என்றால் எந்த வகையில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடன் எவ்வாறு செயற்படலாம்? அதாவது நீங்கள் இப்போ முதலில் குறிப்பிட்டீர்கள், தொலைக்காட்சியை பற்றி குறிப்பிட்டீர்கள். இந்த தொலைக்காட்சியை இன்றைய நிலையில் நாம் தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஆமாம், இந்த தொலைக்காட்சி நம்முடைய படுக்கை அறை வரை வந்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருவருமே தங்களுடைய படுக்கை அறையில் கூட ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வைத்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியை நாம் தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் சற்று முன்பு கூறியது போல அவர்கள் ஆங்கிலம் கலந்து அதிகமாக பேசுவதையும் உச்சரிப்பு சரியில்லாமல் பேசுவதையும் கூட நாம் சில நேரங்களில் பார்க்க இயலுகிறது. எனவே அதையும் நாம் உணர வேண்டியிருக்கிறது. பண்பாடுகளும் இவைகளெல்லாம் தமிழ் பண்பாடுகளா என்று நினைக்கக்கூடிய விதத்திலும் சில நிகழ்ச்சிகள் அமைகின்றன. இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் பெற்றோர்கள் இதை பார்க்க அனுமதிக்கின்ற அந்த நிலையில் எது சரி எது தவறு என்பதை
பெற்றோர்களோ ஆசிரியர்களோ எடுத்து சொல்லுகின்ற விதத்தில்தான் இதை நாம் வந்து சரிப்படுத்த முடியும். எனவே இதை முன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நிலத்தில் பயிர் விளை விதைக்கின்றோம், பயிர் மட்டுமே விளைவது இல்லை, நிச்சயமாக களையும் கூடவே தான் விளைகிறது. எனவே களையை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பயிரை விளைய விட வேண்டும். எனவே களை தோன்றிய மாத்திரத்திலேயே அதை நான் பிடுங்கி விடுவேன் என்று சொன்னால் பயிரும் சேர்ந்து கொண்டு ஒன்றாக வந்துவிடும். எனவே ஆரம்ப நிலையில் இதை நாம் அனுசரிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். எந்த நிலையில் இதை களைய வேண்டுமோ அந்த நிலையில் கட்டாயமாக களைய முற்பட வேண்டும், கட்டாயமாக களை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு மொழியும் இருக்கும், பண்பாடும் இருக்கும். எனவே தொலைக்காட்சியில் காட்டுவது எல்லாம் பண்பாடும் அல்ல, எல்லாமே அங்கு சரியான மொழி பிரயோகமும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே ஆரம்பத்திலே இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் சில தமிழகத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது சில தொலைக்காட்சிகள் சில நிகழ்ச்சிகள் தமிழை கற்பதற்கு இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல வேண்டும். சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் தொலைக்காட்சியில் குறிப்பாக தமிழில் செய்தி வாசிப்பது என்பது மிக மிக உச்சரிப்பு சுத்தமாக தரமான செய்தி வாசிப்பவர்களால் செய்தி வாசிக்கப்படுவதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உச்சரிப்புக்கு என்று சிங்கப்பூரில் பார்க்கும்போது பவளகாந்தம் அழகிரி பவளகாந்தம் என்பவர்கள் செய்தி வாசிக்கின்ற பொழுது அவருடைய உச்சரிப்பு மிக மிக சுத்தமாக இருப்பதை நாம் இங்கு நான் அதை பதிவு செய்து கொள்கிறேன். எனவே இந்த நிலையில் நாம் வந்து பெற்றோர்கள் செய்வார்களே ஆனால் தமிழ் மொழி வளரும். எனவே அவர்கள் முதலில் நாம் வந்து தடுத்து நிறுத்திவிடக்கூடாது. மற்றும் குறிப்பாக தமிழ் மொழி என்பதுடன் பண்பாடு, தமிழர் பண்பாடு என்பதும் நிச்சயமாக நாங்கள் மதத்துடனே அல்லது கோயில்களினுடைய ஆலயங்களினுடையவே நாங்கள் மதத்தையும் பண்பாட்டையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை தான். நாங்கள் சிறிய வயதிலிருந்து நாங்கள் அப்படித்தான் வளர்ந்திருக்கின்றோம். ஆகவே எந்த வகையில் சிங்கப்பூரை பொறுத்தளவில் அங்கு ஆலயங்கள் நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். எந்த வகையில் நிச்சயமாக, ஆனால் பூஜைகளை பொறுத்தளவில் சமஸ்கிருதமாகவே இருக்குமானால் தமிழ் பாடல்கள் நிச்சயமாக இருக்கும். எந்த வகையில் மக்களுடைய ஈடுபாடு வழிபாட்டில் இருக்கின்றது? குறிப்பாக சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் மதத்திற்கு எந்த தடையும் கிடையாது. அரசாங்கத்தினுடைய கொள்கையைப்படி அவரவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். எனவே அதற்கு எந்த தடையும் கிடையாது. தமிழர்களுக்கென்று நிறைய கோவில்கள் சிங்கப்பூரில் இருக்கின்றன. எல்லா பகுதிகளிலும் சிங்கப்பூர் தீவு முழுவதிலும் பரந்துபட்ட நிலையில் ஆலயங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமாள் கோவில், சிவன் கோவில், துர்க்கையம்மன் கோவில், பிள்ளையார் கோவில், முருகன் கோவில், மாரியம்மன் கோவில் என்று, ஹரிகிருஷ்ணா கோவில் என்று, கிருஷ்ணன் ஆலயம் என்றெல்லாம் இவ்வாறு பல்வேறு விதமான ஆலயங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அங்கு ஆலயங்கள் அங்கு வருபவர்களுக்கு மத நம்பிக்கைகளை ஊட்டுகின்ற விதத்திலும் செயல்படுகின்றன. இன்னும் ஒன்றையும் பார்க்கின்ற பொழுது ஆலயங்களை பொறுத்தவர்களும் வெறும் மத சடங்குகளை மட்டும் அவர்கள் செய்துவிட்டு போவது கிடையாது. ஆலயங்கள் சமுதாயத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய போக்கை நாம் பார்க்கலாம். சில ஆலயங்கள் வறுமை உற்றவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அல்லது ஒவ்வொரு மாதமும் நலிவுற்றவர்களுக்காக வேண்டி தேவைப்படுகின்ற பொருட்களை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். கல்வி உதவி நிதி ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கின்றன. வார வாரம் மருத்துவ வசதி கூட சில ஆலயங்கள் ஏற்பாடு செய்கின்றன. சில மிகப்பெரிய தலை சிறந்த மருத்துவர்களை அங்கு வரவழைத்து அவர்கள் வாலண்டியராக வருகின்றார்கள். அவர்கள் தொண்டு ஊழியர்களாக வந்து அங்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குரிய என்னென்ன நோயை பார்த்து என்னென்ன என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வசதிகளையும் ஆலயங்கள் செய்வதை பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தமிழோடு கேட்டீர்கள், இந்த தமிழ் மதம் பாடல்கள் என்று கேட்கின்ற பொழுது திருமுறை மாநாடு என்ற ஒரு நிகழ்வு சிங்கப்பூரில் 34 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதை ருத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஒரு இந்த திருமுறை மாநாட்டு குழு என்று ஒரு துணைக்குழுவாக அதை பதிவு செய்து கொண்டு அந்த மாநாடு செயல்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே இந்த ஆலயங்கள் பெரும்பாலான ஆலயங்கள் அல்லது பெரும்பாலான ஆலயங்கள் என்று சொல்வதற்கில்லை, குறிப்பிட்ட சில ஆலயங்களில்
ஓதுவார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஓதுவார்கள், திருமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். வகுப்புகளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வர சொல்லி, சனிக்கிழமைக்கு வர சொல்லி அவர்களுக்கு மாணவர்கள் விரும்பிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த செண்பக விநாயகர் கோவில் ஆலயம் என்ற ஆலயம் சண்டே ஸ்கூல் என்று வைத்துக்கொண்டு தமிழையும் சமயத்தையும் ஒன்றாக கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இந்த சேவையை அது ஆற்றி கொண்டு வருகின்றது. எனவே இந்த அவர்கள் வந்து தேவாரம் திருவாசகம் மட்டுமல்ல, கலைகள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், நாடகம் கற்றுக் கொடுக்கின்றார்கள், நடனம் கற்றுக் கொடுக்கின்றார்கள், இன்னும் கீபோர்டு, ஹார்மோனியம், வயலின் என்று இவ்வாறு பல்வேறு விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்புகளை அவர்கள் நடத்துகின்றார்கள். எனவே மதம் என்பது வெறும் சமயம் சார்ந்த நிகழ்ச்சியை மட்டும் அங்கு இடம் கொடுக்காமல் சமூகம் சார்ந்த நிலைக்கு அங்கு செல்லுகின்றார்கள். சமூகத்தில் யார் யாருக்கு என்னென்ன உதவி தேவை, நலிவுற்றவர்களுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு குறிப்பாக சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் எல்லா ஆலயங்களுமே இந்த சமூக தொண்டோடு ஈடுபட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு விதத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் இந்த திருமுறை மாநாடு என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த திருமுறை மாநாடு அந்த என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 34 ஆண்டுகளாக திருமுறைகளை பற்றிய கருத்தரங்களை நடத்துவது மட்டுமல்லாமல் திருமுறை ஓதும் போட்டி, திருமுறை பேச்சு போட்டி, திருமுறை நாடகப் போட்டி, திருமுறை திருவிழா போட்டி என்றெல்லாம் இவ்வாறு பல்வேறு வித போட்டிகளை நடத்துவதன் வாயிலாக மாணவர்களுக்கு அதனுடைய உட்பொருள் என்ன, அதனுடைய ஏன் இந்த சமயத்தில் நாம் இருக்கிறோம், இந்த சமயத்தில் இந்த கருத்து ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, சைவ சமயத்தில் இந்த ஏன் கருத்து இந்த சொல்லப்பட்டிருக்கிறது என்ற இந்த விவரங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு செயலை அது செய்து வருகின்றது. இன்றைக்கு இந்த மாநாடு தோன்றியதன் வாயிலாகவும் இந்த மாநாடு நடத்துகின்ற விதத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால், சிங்கப்பூரில் பல ஆலயங்களில் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல பிள்ளைகள் வந்து திருமுறை என்ன என்று தெரிந்து கொண்டு பாடக்கூடிய ஒரு நிலையிலும் இருப்பதை பார்க்கணும். கனடாவை பொறுத்தளவில், அதுவும் ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தளவில், தமிழ் மரபு மாதமாக கடந்த ஆண்டுதான் ஒன்டாரியோ அரசு பிரகடனம் செய்து வருகின்ற தாய் மாதம் முழுமையாகவே நாங்கள் தமிழ்மொழி தமிழ் மரபு மாதமாக கொண்டாடக்கூடிய அளவில் சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழ்மொழி வாரம் என்ற ஒரு ஜூலை மாதம் ஆரம்பித்து சில ஆண்டுகளுக்கு முன்னர், அதன் பிற்பாடு கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் மரபு மாதமாக தை மாதம் முழுவதுமாகவே நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் ஒன்டாரியோ பொறுத்தளவில். ஆகவே நீங்களும் கூறியிருந்தீர்கள், தற்பொழுது சிங்கப்பூரில் ஏப்ரல் மாதம் தமிழ் மரபு மாதமாகவே கொண்டாடப்படுவதாக கூறியிருந்தீர்கள். இங்கு குறிப்பாக இது நாங்கள் இந்த ஆண்டுதான் முதன்முதலாக நாங்கள் சட்ட ரீதியாக பிரகடனம் செய்யப்பட்டு நாங்கள் கொண்டாடப்போகின்றோம். ஆகவே கனடா வாழ் மக்களுக்கு நீங்கள் என்ன, குறிப்பாக ஒன்டாரியோ வாழ் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இந்த இது விழா என்று வருகின்ற பொழுது அந்த விழா என்ற பெயரில் மட்டுமே நடைபெறாமல் அதில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் ஏன் இந்த விழா நடக்கின்றது, இந்த விழாவை நாம் எந்த அளவிற்கு முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த விழாவை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியினர் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள், இதனுடைய உட்பொருளை எவ்வாறு தெரிந்து கொள்ளாமலே போய்விடுவார்கள் என்பதெல்லாம் உணர்ந்து அந்த எல்லோரும் சென்று அந்த விழாக்களுக்கு சென்று ஆதரவு தர வேண்டும். பொதுவாக ஒன்று ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக சொல்வார்கள், முதலில் பொருளாதாரம் தேவை, பொருளாதாரம் படைத்தவர்களுடைய துணையும் தேவை, அடுத்தபடியாக நல்ல அறிஞர்கள் வேண்டும், அந்த தலைவர்கள் திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சியை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல அறிஞர்களுடைய செயல்பாடும் தேவை. இந்த இரண்டும் இருந்தால் நிகழ்ச்சி நடைபெற்றுவிடும் என்பதில்லை. தொண்டு ஊழியர்கள், அதாவது கீழ் இறங்கி அடிமட்டம் வரலும் சென்று செயல்படக்கூடிய அந்த தொண்டு ஊழியர்களும் தேவை. இந்த மூன்று பேரும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுதுதான் இந்த விழா சிறப்படையும். ஆனால் பொதுவாக எல்லா இடங்களிலும் நடைபெறக்கூடிய என்று சொன்னால் இந்த மூன்று பேரும் சேருகின்ற பொழுது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே நாம் ஒன்றை நாம் பார்க்கின்றவர்களும் தனிப்பட்ட கருத்து வேறுபாட்டை முன்னிறுத்தி நம்முடைய பொது இலக்கை அடைவதற்கு தவறிவிடக்கூடாது. உங்களுடைய கருத்து அது, என்னுடைய கருத்து அது, ஆனால் நாம் ஒன்று கூடி செயல்பட வருவது இந்த ஒரு பொது காரியம்,
இதில் இந்த பொது காரியத்தில் மூவருமே ஒன்று கூடிதான் இந்த செயலை செய்ய வேண்டி இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்த வெற்றியும் இந்த விழா சிறப்பு அடைவதில்தான் இந்த மூன்று பேரும் சிறப்படைகிறார்கள் என்பதை உணர்ந்து, தனிப்பட்ட கருத்துக்களை தள்ளி வைத்துவிட்டு பொது கருத்தை மனதில் கொண்டு நாம் செயல்பட வேண்டியது அவசியம். இப்படி செயல்படுகின்ற பொழுதுதான் யாருக்காக இந்த விழா நடத்துகின்றோம், எப்படி நடத்துகின்றோம், ஏன் நடத்துகின்றோம் என்பது தெரிய வரும். அது போய் சேருகின்ற விதத்தில் போய் சேரும். அரசாங்கத்தினுடைய நன்மதிப்பையும் நாம் பெற முடியும். இதை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். பொதுமக்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டியது அவசியம். இன்னும் ஒன்று, விழா ஏற்பாட்டாளர்களும் எது தேவை, எது என்னுடைய எங்கள் நாட்டு மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து விழாக்களை முன்னிறுத்த வேண்டும். எனவே அவர்களுக்கு பிடித்ததை அவர்கள் முன்னிறுத்துவதும் கூடாது. எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது அந்த விழாவும் சிறப்பாக நடைபெறும், அந்த விழாவினுடைய பயனும் நிறைவாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய அனுபவத்தின் ஊடாக சிங்கப்பூரில் நீங்கள் செய்யப்பட்டு வருகின்ற வகையில் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறைவாக எமது நேயர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? உலகத்தில் தமிழர்கள் பல இடங்களிலும் சென்று பரவி இருக்கிறார்கள். அந்தந்த நாட்டில் இருப்பவர்களுக்கென்று அந்தந்த நாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தினுடைய பின்னி பணிந்து தான் நாம் வாழ வேண்டி இருக்கிறது. தமிழர்கள் என்று நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ முடியாது. எனவே வாழ்க்கை என்பது அந்தந்த நாட்டில் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றதனால் நாம் ஒற்றுமையாக அனுசரித்து போக வேண்டிய ஒன்றில் இருக்கின்றோம். ஆனால் எங்கு இருந்தாலும் நாம் தமிழர்கள் என்ற அந்த அடையாளத்தையும் நாம் கட்டி காக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மொழி ஒரு அற்புதமான மொழி, பழமையான மொழி, செம்மையான மொழி, இனிமையான மொழி. அந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு நம்மால் தான் முடியும். எனவே அலுவலகத்தில் ஆங்கிலம் பேசுகின்றோம் என்பதற்காக வீட்டில் ஆங்கிலம் பேச வேண்டிய அவசியமில்லை. மொழியை இழந்தோம் என்று சொன்னால் பண்பாட்டை இழந்து விடுவோம். எனவே மொழி அவசியம். எனவே இந்த பல நாட்டு சூழலில் நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்தந்த நாட்டில் வாழ்வோர்கள் அந்தந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பதோடு கூட நம்முடைய தாய்மொழியாகிய தமிழையும் கட்டி காக்க வேண்டும். அதற்கு அவர்கள் முதல் படியாக செய்ய வேண்டியது தங்களுடைய வீட்டில் தமிழ் மொழி பேச வேண்டும். அதை அவர்கள் செய்வார்களே ஆனாலே அந்த தமிழர்களுடைய அடையாளம் இன்னும் பல தலைமுறைக்கு கட்டி காக்கப்படும். எனவே அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். முனைவர் சிவகுமாரன் அவர்களே, உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாத எங்களுடைய இளையம் வந்து உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நமது நேர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி உங்களுக்கு. நேர்களே, இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் சிங்கப்பூரிலிருந்து கனடாவுக்கு வருகை தந்திருக்கும் முனைவர் ஆர் சிவகுமாரன் அவர்கள், சிங்கப்பூர் நஞ்சாங் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ் மொழி மற்றும் பண்பாடு மற்றும் துணைத் தலைவர், ஆசிய மொழிகள் மற்றும் பண்பாடு துறை மற்றும் பல துறைகளில் இவர் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றார். அவருடைய அனுபவங்களையும் அவருடைய கருத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நேர்களை மீண்டும் இன்னும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.